நல்லா இருங்க, நல்லா இருங்க, நிறைஞ்ச மனசோட சந்தோஷமா இருக்கணும். மறைமூர்த்தி கண்ணா, குறையொன்றும் இல்லை கண்ணா, குறையொன்றும் இல்லை கோவிந்தா. கண்ணுக்கு தெரியாமல் நிற்கின்றாய் கண்ணா, கண்ணுக்கு தெரியாமல் நின்றாலும் எனக்கு குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. வேண்டியதை தந்திட வெங்கடேசன் என்றிருக்க, வேண்டியது வேறில்லை மறைமூர்த்தி கண்ணா. ஹாய் ஹாய், என்ன சந்திரன், ஆபீஸ் போலியா? என்ன லீவ் லெட்டரா? இல்ல, லவ் லெட்டர். உன்ன எனக்கு பிடிச்சிருக்குமா? அட, எனக்கு ஒண்ணு பிடிக்கல சந்திரன். ஏன் பிடிக்கல? அழகா இல்லையா? அழகு, வெளிய அழகு விட உன் உள் மனசு அழகா இருக்கணும். ச்சே, இப்படி ஒரு மனுஷன் நானு, உன்னை பார்த்து நான் பிரமிக்கணும். மத்தவங்களை விட உத்தமனா, உயர்வானவனா, அன்பானவனா என் உள் மனசுக்கு தெரியணும். அப்பதான் லவ் வரும். அதான் ரியல் லவ். சாரி, உன் லவ் என்னால ஏத்துக்க முடியாது. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். இவ பின்னாடி சுத்தி என் மனசு இவளுக்கு புரிய வச்சு லவ் பண்ணி கல்யாணம் கட்டி இவ நம்மளுக்கு ஒத்து வர மாட்டாப்பா. பாய். ஏற்கனவே நீ இடிச்சதே இன்னும் வலி குறையல, இப்ப மறுபடியும் வந்து இடிக்கிற. இடியட், இடியட். ஹலோ, ஏதோ தெரியாம இடிச்சா அதுக்கு போய் இப்படி திட்டி இருக்கீங்க? ஒரு தடவை இடிச்சா தெரியாம இடிச்சான்னு சொல்லலாம். அன்னைக்கு இந்த பக்கம் இடிச்சோம், இன்னைக்கு இந்த பக்கம் இடிக்கிறான். அட, பேலன்ஸ் பண்ணி தான் போய் இடிச்சிருக்கான். கை கொடு மாமா. தேங்க்ஸ் தேங்க்ஸ். சாரி. இடியட். டேய், என்னடா? டேய், இடியட்டோட அர்த்தம் எனக்கு இன்னைக்கு தான்டா புரியுது. என்னடா புரியுது? இவன் அவன் மேல இடிச்சதுனால தானே இடியட்னு பேர் வச்சான். ஏண்டா இப்படி திட்டிட்டு போற, சிரிச்சிட்டு இருக்க? நான் சொல்றேன், இப்படி ஒரு பொண்ணை பார்த்து காதலிச்சு அவளை கல்யாணம் பண்ணா ஜென்மத்தோட பலனையே அடைஞ்ச மாதிரி. ஹாய் பாபி. என்னது புரியலையா? பாபினா ஹிந்தில அண்ணின் அர்த்தம். I like Bobby and I love dosa. ஏய், அது எச்சி தோசை. அஷோ, அண்ணினா அம்மாக்கு சமம். சாப்பிட்டா ஒண்ணும் தப்பு இல்ல, கொடுங்க. பாபி, அம்மானா சும்மா இல்ல, சீக்கிரம் உங்க பிள்ளைக்கு ஒரு பொண்ண பாருங்க. நான் எதுக்கு பொண்ணு பாக்கணும்? அதான் நீயே ஒரு பொண்ணு பாத்துட்டியே. I think இன்னைக்கு அந்த அழகான பொண்ணை மீட் பண்ணிருப்பியே, கரெக்டா? ஐயோ, அநேகமா ஒருத்தருக்கு ஒருத்தர் டச் கூட பண்ணிருப்பீங்க போல இருக்கு. பூச்சுடா. ஐயோ பாபி, நீங்க பாத்தீங்களா? எங்க, எப்படி? இங்க இப்படி. தொட்ட குறைய விட்டுலான்னு பார்த்தா தொடர்ந்துகிட்டே இருக்கு. ஏய் குணா, என்ன ஆச்சு? அது வேற ஒண்ணு இல்ல பாபி, நான் நடு ரோட்ல நடந்து போயிருந்தேன்னா, இல்ல இல்ல, நான் ரோட் ஓரமா நடந்து போயிருந்தேன்னா, அப்ப ஒரு பொண்ணு அவளே என்ன தேடி வந்து இடிச்சா. இத நான் நம்பணும் இல்ல? ஐயோ ப்ராமிஸ் பாபி. எதுக்குடா ப்ராமிஸ்? அது வேற ஏதோ இல்லண்ணா, அண்ணிக்கிட்ட உங்களுக்கு தேங்காய் சட்னி தான் ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். ஆனா அண்ணி நம்பல, அதான் அடிச்சு ப்ராமிஸ் பண்ணி சொன்னேன். வேற எதுவும் இல்லண்ணா. இல்ல, நீ இத நான் நம்பணும்.
ஆமாங்க, சட்னி மேட்டர் தான். நீ சொன்னதால நான் நம்புறேன். ஏங்க சிரிக்கிறீங்க? ஆமா, எதுக்கு என்ன சிரிக்கிறீங்க? இத பாரு, இந்த வயசுல திருஷ்டி போட்டு அது கதர்ல. பாபி சூப்பர். ஏய் முன்னே நீங்க 1000 விளக்க சொன்னாலும் சரி, அதை நான் ஏத்துக்க தயார் இல்ல. என்ன, இந்த காலத்து பொண்ணுங்களை நம்பவே முடியல. உங்க பொண்ணு விஷயத்துல நடந்த கசப்பான அனுபவத்தினால நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனா என் பொண்ணு மகா, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. சொன்னா நம்ப மாட்டீங்க, மாப்பிள்ளையோட போட்டோ கூட மகா இன்னும் பாக்கல மாமா. ஆச்சரியமா இருக்க. அப்பா எது செஞ்சாலும் சரியாதான் செய்வாரு. அப்பாவுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் பிடிச்ச மாதிரின்னு சொல்லிட்டா என் பொண்ணு. யாருக்கு கிடைக்கும் இப்படி ஒரு பொண்ணு? என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கப்போ அந்த பாவி செஞ்ச கேவலமான காரியத்தை சொல்லி இவங்க மனசு நோகடிக்க கூடாது. உண்மையிலேயே நீங்க புண்ணியம் பண்ணவா. ஏண்டிமா கல்யாணம் பண்ண மாப்பிள்ளையுடைய போட்டோ கூட பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டியாமே? எதுக்கு மாமா பார்க்கணும்? எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு என்ன விட அப்பா அம்மாக்கு நல்லா தெரியும். இவங்களுக்கு மாலா இருக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். குணா, குணா, கூப்பிடுறது காதுல விழலையா? தப்பு பண்ணிட்டனா பாபி? தப்புதான். ஒரு பொண்ணு அவ விருப்பம் இல்லாம தொடர்றது தப்புதான். உனக்கு ஏன்டா இந்த கேவலமான புத்தி? அவ பேசுறத பார்த்து அவ எங்க எனக்கு கிடைக்க மாட்டாளோன்ற பயத்துலதான் அப்படி. அதுக்காக அப்படி பண்ண உனக்கு கிடைச்சிருவாளா? பொண்ணோட மனசு கண்ணாடி மாதிரி, அதை உடைச்சா குப்பைதான். இப்ப உன்னையும் குப்பையாதான் நினைக்க போறா. இப்ப நான் என்ன செய்யட்டும் பாபி? என்ன கேட்டா? என்ன கேட்டா அந்த கேவலமான விஷயத்தை செஞ்சுட்டு வந்திருக்க? போய் அவகிட்ட மன்னிப்பு கேளு. இப்ப முதல்ல சாப்பிடுவா. அவ இடியட்னு சொன்ன மாதிரி தானே செஞ்சுட்டு வந்திருக்கா. மகா சாரி. மகா ப்ளீஸ் மகா சாரி. மகா 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 ப்ளீஸ் மகா மகா உங்க பஞ்சாயத்து அப்புறமா வச்சுக்கோ. முதல்ல ஏன் கணக்கு பைசல் பண்ணிக்கிறாமா? தொட்ட கொன்னுடுவேன் அவன் உயிரா. இதுவாடி செட்டப், இதுவாடி செட்டப். தகுந்த காலை உடைச்சிடுவேன். சொன்ன உன் மனசுல இடம் பிடிக்க நான் செஞ்ச செட்டப்பா. உன் மனசுல எப்போ இடம் பிடிச்சாச்சுடி? அது உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அந்த ஆண்டவனுக்கும் தெரியும். சாரி, வெரி சாரி. உன் மேல வேகமா காத்து பட்டாலே அந்த காத்தையே கண்டு துண்டுமா வெட்டணும்னு நினைக்கிற வேண்டிய என்ன போய் உன்னை இடிக்க ஆள் செட்டப். எப்படி எப்படி உன்னால இப்படி சொல்ல முடியுது? நீ துரோகின்னு சொன்னதுல இருந்து எச்சில் கூட முழுங்காம ஒவ்வொரு நிமிஷம் செத்துட்டு இருக்க தெரியுமா? நான் இப்படி சொன்னதும் இத கூட உன் டிஃபன் பாக்ஸ் சாப்பாடுக்காக தான் சொல்றேன். இப்படி ஏன்னா உன் புத்தி அந்த மாதிரி. ஏண்டி நான் எவ்வளவு மனசோட இருந்து பேசிட்டு இருக்கேன், நீ எவ்வளவு முட்டாப்ப என் பேசுற மாதிரி நினைச்சிட்டு இருக்க? போ போடி போ, எவனாவது கட்டிட்டு போய் சாவ போ.
ஷர்மிளி முதல்லயே சொன்னா நீ நினைக்கிற மாதிரி ஆள் இவன்லன்ட்டு என் புத்தி சிறப்பால அடிக்கணும். நீங்க நினைச்சிச்ச ஒவ்வொரு நாளும் மனசுல வச்சு செத்துட்டு இருக்கு. ஐயோ புரிச்சுக்க மாட்டாளே. ஒரு டீ போடுங்க. என்ன தம்பி ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டியா? ட்ரெயின் மிஸ் ஆகல, நான் தான் போகாமல் வந்துட்டேன். மகாவை விட்டுட்டு நான் எப்படி பெங்களூர் போவேன்னு சேட்டா. கண்ணை மூடி கண்ணை திறந்தாலே அவ தான் வந்து நிற்கிறா. ஷோ இப்படி தான் முத முதல்ல வந்து என் உயிரை எடுத்த. மறுபடியுமா கடவுளே? அவன்தானே? ஒரு பொண்ணு காப்பாத்துனா அந்த மாதிரி நேரத்துல கடவுளை விட காதல் காதல் பைத்தியம் பிடிச்சி திரியானுங்களே அவனுக்கு தான் முதல்ல வந்து நிப்பானுங்க. எனிவே அடுத்த தடவை பார்க்கும்போது தங்க கம்பிக்கு தேங்க்ஸ் சொல்லணும். டேக் கேர். என்னப்பா குணா, பெங்களூர் போன ஒரு போன் கூட பண்ணலையே, நல்லா இருக்கியாப்பா? அண்ணனும் அண்ணியும் பேசிக்கிறாங்களாப்பா. அதை விடப்பா, புருஷன் முண்டாட்டி சண்டை குழந்தைங்க சண்டை மாதிரி. நீ அதெல்லாம் ஒண்ணு நினைச்சு கவலைப்பட்டு இருக்காத, சரியா? ஹலோ அண்ணி. ஹலோ 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 குணா, சிக்னல் சரியில்லப்பா, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன். சிக்னல் போயிடுச்சா? ஆமாடா, நான் தான் வர சொன்னேன். இங்க எந்த செத்துருவாண்டாவ அப்படியே சாகுறதுனா அம்மா அப்பாக்கா சாகுங்க, புண்ணிய மாதிரி கிடைக்கும். போய் போய் உங்களை விரும்பாத பண்ணுங்க. என்ன சாகுறீங்க? அவன் நினைப்பிலேயே இருந்தான்னா பைத்தியம் பிடிச்சிரும். தயவு செய்து இவனை அனுப்பி வைங்க. சாரி அண்ணி, நான் கிளம்புறேன். போக வேணாம். இவன் பெங்களூர் போயிட்டா மட்டும் நிம்மதியா இருந்துருவானா? இவன் உடம்புதான் அங்க இருக்கும், உயிர் மகாவே சுத்திட்டு இருக்கும். மகாவுக்கு கல்யாணம் நடக்க இன்னும் நாலு நாள் தான் இருக்கு. அதுக்குள்ள என்ன முடியுமோ எப்படி முடியுமோ முயற்சி பண்ணி பார்ப்போம். உன்னை யாராலையும் தடுக்க முடியாது, தாலி கட்டுறா. பயப்படாத மகா, உங்க விருப்பம் இல்லாம உன் கழுத்துல நான் தாலி கட்ட மாட்டேன். என்ன பாக்குற, காதலங்கிறது தானா வரணும், கம்பல் பண்ணி வரக்கூடாது. நீ இல்லாத வாழ்க்கைய என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. முடியாது, சத்தியமே என்னால முடியாது. எனக்காக ஒரே ஒரு உதவி செய்ய மகா. நீ அப்படியே உட்காரு, ஊ கண்ணு முன்னாடி நான் சாகணும். கடைசியா நான் கண்ணு மூடும் போது நான் பாக்குற உருவம் நீ அதா இருக்கணும். நான் சாகும் போது சொல்ற கடைசி வார்த்தை மகாங்கிற உன் பேராதான் இருக்கணும். என் மூச்சு நிற்கும் போது நான் இழுக்கிற கடைசி வாசனை உன் வாசனையா தான் இருக்கணும். சாகும் போது யாரும் எதையும் சுமந்து போறதில்லன்னு சொல்லுவாங்க, ஆனா நாம பழனி நினைவுகளையும் உன்னையும் சுமந்துகிட்டு தான் சாக போறேன். போதும் மகா, இந்த ஜென்மத்துல எனக்கு இந்த சந்தோஷமே போதும். உன் கண்ணு முன்னாடி நான் சாகுறேன்.
நீ இந்த தம்பிய விரும்பறியா? தம்பி வேணாம், அவசரப்படாதீங்க. நாங்க வாழறதே உனக்காகவும் உன் சந்தோஷத்துக்காகவும் தாமா. ஏமா, நாங்க வருத்தப்படக்கூடாதுன்னு உன் காதல நீயே அழிச்சுக்கிற. சொல்லுமா, அந்த தம்பிய நீ விரும்பறியா? சொல்லுமா, சொல்லுமா. போடா லூசு.